ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹென்னா கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹேர் டை தான் இது, வந்து ஹெர்பல் பவுடர். ஸோ பயம் இல்லாமல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டினாலும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஹென்னா பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெர்பல் பவுடர், ஹெர்பல் டை பவுடர், ஓகேங்களா. மற்ற கெமிக்கல் பவுடர்ஸோட இந்த பவுடரில் வந்து கெமிக்கல் ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி அதிகமாக ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்மெல்ஸ் வச்சே நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸு இருக்காது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இது வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கும். சைட் எஃபெக்ட்னாலும் ஹேர் ஃபாலு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை. இந்த பவுடர் வந்து செட் ஆகாது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு. அது வந்து 1000 ஒருத்தர், 100 ஒருத்தர் அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக காதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணி ஒரு 10 விட்டிங்கன்னா அந்த 10 அந்த பவுடர் வந்து அவங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கின்னு வந்து பிங்க் கலர் ஆகி லைட்டாக பிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு சேரல, அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். மற்றபடி எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுடரை வந்து இந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஒழுகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நிற்கும், கலர் பிடிக்கும், ஓகேங்களா. அதனால் கரெக்டாக பதத்தை வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம கஸ்டமருக்கு சிக்கல்லாம் எதுவுமே இல்லாமல் ஹேரை வந்து நல்லா சீவி எடுத்துடணும். இப்போது நம்ம கடையில் வாங்குகிற பவுடர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, மற்ற நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டை வந்து ஒரு 1-2 இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹாட் வாட்டரில் குளிச்சிங்கனாலோ இல்லை ரெகுலராக தலை குளிக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அந்த டை வந்து போயிடும், கலரிங் வந்து போயிடும். ஆனால் இந்த ஹெர்பல் ஹென்னா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மினிமம் உங்களுக்கு 2 ஆகுது இது லாங் லாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம ஹேரை சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு செக்ஷன் பிடிச்சாச்சு பார்த்திங்கன்னா அப்படின்னா, உள்ளே ஸ்கால்ஃப்லருந்தே ஃபுல்லாக ஒயிட் ஹேராக இருக்குது. உள்ளே வந்து ஹேருக்குள்ளே வந்து நல்லா ஒயிட் ஹேர் நிறையா இருக்குது. ஸோ நம்ம உள்ளே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம செக்ஷன் பிரித்து கிளிப் போட்டுடலாம். இப்போ நாங்கள் வந்து சர்வீஸ் அப்படிங்கிறனால ஒரு 2 செக்ஷன் அப்படி எடுத்தோம், அதுலேயே நாங்கள் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் புதுசு இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 செக்ஷனாவது எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து க்ரீம் செட் ஆகும், ஓகேங்களா. இப்போது எங்கே அதிகமாக ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம்தான் முடியோட மிடில் பாயிண்ட்டு லாஸ்ட்டாக அந்த வால் பகுதி அதுக்கெல்லாமே நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எங்கே ஒயிட் ஹேர் நிறையா இருக்குதோ அங்கே அந்த ஸ்கால்ஃபில் எல்லாம் அப்ளை பண்ணிடணும். இது ஸ்கால்ஃபில் படுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் பவுடர். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபீல் பண்ணலாம், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, நம்ம பார்லருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பல்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். கெமிக்கல்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது, அது சைட் எஃபெக்ட் நிறையா கொடுக்கும், அது நம்மளோட பேரை கெடுக்கும், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெர்பல்ஸில் வந்து கெமிக்கல்ஸே இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் வந்து இப்போ அதில் 99% வந்து கெமிக்கல் அப்படின்னா, இப்போ ஹெர்பலில் வந்து ஒரு 20% அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து சைட் எஃபெக்ட் எதுவும் வந்து ஜாஸ்தியாக நமக்கு கொடுக்காது. அதனால் முடிஞ்சளவுக்கு ஹெர்பல்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கால்ஃபிலெலாம் அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி செக்ஷனாக ஹேரை நம்ம கையில் எடுத்து ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் ஃபுல் ஹேருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கின்ல வந்து பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக படுறதுனால எந்த ஒரு இது பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஸ்கின்ல வந்து ஹேரை விட்டு தள்ளி போய் பட்டுச்சு அப்படின்னா ஒரு சின்ன கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ வச்சு க்ளீன் பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்போதிக்கப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கின்ல வந்து கலர் பிடிக்காது. அதனால் வந்து ஸ்கின்ல வந்து க்ரீம் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் உடனே தொடச்சி எடுத்துருங்க. மற்றபடி எதுவும் ரொம்பலாம் இது ஸ்கின்ல கலர் வந்து பிடிக்காது.
ஒரு கஸ்டமர் இதுக்காக வந்து நம்ம தொடச்சிடுறது நல்லது. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து நம்ம பாட் பாட்டாக பிரித்து ஃபுல்லாக எல்லா ஹேரையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் பிக் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்கிறத விட, கஸ்டமருக்கு தெரிகிறத விட, நீங்கள் வேலையை வந்து கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அதில் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பிக் எடுத்துகிட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து இந்த மாதிரி தான் ஃபுல் ஹேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்கால்ஃபில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து நம்ம ஃபுல் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணி பழக வேண்டாம். ப்ரஷில் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லா ஹேர்லேயும் வந்து க்ரீம் வந்து செட் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ராப்பராக கரெக்டாக நம்ம ஒர்க்கு பழக முடியும். நல்லா நீங்கள் பழகினதுக்கப்புறம் வேணால் ப்ரஷில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இது ப்ரஷில் நம்ம வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கையிலேயே நம்ம பண்ணலாம், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணி கையிலேயே பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து பண்ணி விட்டனால எங்களால் ஆஃப்டர் பிக் எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பிக் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். பவுடர் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இது ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், மேக்ஸிமம் ஒரு 45 minutes இருந்தாலே போதும். 30 minutesே போதும். ஆனால் ரொம்ப ஒயிட் ஹேராக இருக்குது, ரொம்ப ஃபுல்லாக ஒயிட் ஹேர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 45 minutes விட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம பேக்லெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு லைட்டாக கலர் ஆனாலும் கூட பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மீறி படுது அப்படின்னா சின்ன கிளாத்தை வச்சு டக்குன்னு உடனே உடனே தொடச்சிடுங்க. இப்போது ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சைடு இந்த காது ஓரத்தில் முன்னாடி இருக்கிற ஹேர் அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், டோட்டலாக நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு கொண்டையை போட்டு விட்றலாம். ஒரு 30 minutes ஆர் 45 minutes கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் பிக் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் எல்லா கிளாஸஸையும் ஒன்று விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு